ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான வெஜ் மட்டன் குழம்பு தாங்க சொல்லுவேன். ஏன்னா அது அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். பிளாக்கா குழம்பு செய்ய போகிறோம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோட லேட்டஸ்ட் அப்டேட் ஃபுல்லாக நீங்கள் உடனே பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு குக்கரில் கொஞ்சமாக வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு கால் டீஸ்பூன் அளவு. அப்புறம் இந்த சைஸில் பட்டை, ஒரே ஒரு பேலீஃப், ஒரு பாதி ஸ்டார் ஆட் பண்ணுங்கள் போதும். இல்லாட்டி கரம் மசாலோட ஸ்மெல் வந்து ரொம்ப ஓவராக தூக்கலாக இருக்கும். அதுக்கு தான் எல்லாம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை. நெக்ஸ்ட் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் தேவையில்லை, சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா தாராளமாக ஆட் பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு 25 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு ஆட் பண்ணுறேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்கள் சைடு இதே மாதிரி பிளாக்கா கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நம்ம இதில் வந்து குழம்பு செய்யலாம், குருமா செய்யலாம், அதுக்கப்புறம் சுக்கா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் செய்யலாம். நம்ம மட்டனில் என்னென்ன செய்கிறோமோ அது ஃபுல்லாமே வந்து இந்த பிளாக்கா வச்சு நம்ம செய்யலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன், ரெண்டு. நெக்ஸ்ட்டு வந்து 2 தக்காளி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காக வேணும்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வேகிறதுக்காண்டி நான் அப்போ வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த கிரேவி வந்து நீங்கள் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, ரைஸ், ஈவன் நீங்கள் வந்து சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கொஞ்சமாக வந்து மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள், தனியாத்தூள். நெக்ஸ்ட்டு மெயின் வந்து மட்டன் மசாலா ஆட் பண்ணுறேன். இது நான் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன். இங்கே தனியாத்தூள், சில்லி பவுடர் கொஞ்சம் ஈக்குவலாக ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் மசாலா கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணுங்கள். நல்லா ஆயிலில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போட்டோம். நெக்ஸ்ட்டு நான் பிளாக்கா வந்து கட் பண்ணோடனே தண்ணியில் போட்டு வச்சிட்டேன், ஏன்னா அது வந்து கருத்துருன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா எல்லாம் அந்த பிளாக்கால் நல்லா சேர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த பிளாக்காக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் மட்டும் வைங்க போதும். ஒரு விசிலுக்கு மேலே வச்சிங்கன்னா உங்கள் பிளாக்கா ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும். ஸோ ஒரு விசில் வச்சா போதும். நெக்ஸ்ட்டு வந்து மசாலா அரைச்சிக்கலாம். நான் கொஞ்சமாக வந்து மிளகு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அப்புறம் அதே மாதிரி கொஞ்சமாக ஜீரகம். ஒரு டீஸ்பூன் அளவு கசகசா, கருவேப்பிலை, அதே மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரு ஃப்ளேவருக்காக தான். அதுக்கப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடியாக இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். ஓரத்தில் ஆயில்லாம் விட்டு பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா பீசஸ்னால் வந்து கரையாமல் ரொம்ப சூப்பராகவே வெந்து வந்திருக்கு பாருங்கள். ஆன் பண்ணதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம்.
பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இப்போ ஃபைனலாக வந்து கார்னிஷ்க்கு கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இவ்வளோதாங்க ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு கிரேவி செஞ்சாச்சு. கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் கண்டிப்பாக ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பாய்.